Next is the time to hear the golden advice from our chief dignity. I call our chief dignity Mr. G. Purnakishan sir to give some words to us. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த 78வது சுதந்திர தின வாழ்த்துக்களை உங்களால் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாய்ப்பை வழங்கிய கல்வி முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பின்னர் ஸ்போர்ட்ஸ் கிளப் அவர்கள் ஓனர் அவர்களுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். இப்போ தம்பி வந்து பேசுகிற தம்பி சுதந்திரத்தை பற்றி ஃபுல்லாக தெளிவாக சொல்கிறாங்கள, அதில் மாற்று கருத்துக்களில் அருமையான பேச்சு. எப்படி சுதந்திரம் நம்ம வாங்கினோம், அதுக்கப்புறம் எப்படி நம்ம அதை பின்பற்றுறோம் அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த சுதந்திர சுவாச காற்று அப்படிங்கிறது எப்படி சொல்ல வரணும்னா, நம்ம இப்போ எல்லாத்துக்குமே நமக்கு உரிமை இருக்குது, பேச்சு உரிமை இருக்குது, எழுத்து உரிமை இருக்குது, அதே மாதிரி வாக்குரிமை இருக்குது. இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம், அதை ஈஸியாக பண்ணுறோம். மற்ற நாடுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம ஃப்ரீனஸாக போக முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வடகொரியா அந்த மாதிரி நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவியில் என்ன ப்ரோக்ராம் பார்க்கணும் போகணுன்ட்டு ஷெட்யூல் வச்சு பார்ப்பாங்க. மக்கள் அரசுக்கு எதிராக எதுவுமே பேச முடியாது, எழுத முடியாது, இந்த மாதிரி இருக்குது. அதனால் நம்ம இந்தியா ஜனநாயக நாடாக போகிறத வரைக்கும் மதச்சார்பன்று எல்லா இதுக்குமே வந்து நல்ல ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அதை தான் சுதந்திரம் காட்டி சுவாசிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம சுதந்திர போராட்டத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்நிய பொருட்களை வந்து நம்ம தீயிட்டு இழைச்சோம். அது ஒரு நிகழ்ச்சி இந்தியா முழுவதும் நடந்துச்சு. இப்போ ஆனால் காலகட்டமானது மாறிக்கிட்டு இருக்கு. அது வேறு மார்க்கெட்டிங் மூலியமாக வந்து நமக்கு வந்து எப்படின்னா அந்நிய பொருட்களை வாங்கிட்டு இருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா அந்நிய பொருட்கள் நிறையா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். நமக்கே தெரியாது, நமக்கு பொருள் அழகாக தெரியும், அதே மாதிரி என்னென்ன வாங்குறோங்கிறது நமக்கு தெரியாது. மேட் இன் இந்தியா வாங்குறத நம்ம பார்க்குறதுக்கு கிடையாது. அதுதான் நடந்துகிட்ருக்கு. சைனா பொருட்களும் அதே மாதிரி தான். நீங்கள் பாருங்கள், சந்தையில் பார்த்தாலே தெரியும் சைனா பொருட்கள் மற்ற வெளிநாட்டு பொருட்கள் அதிகமாக இருக்கும். அது நம்ம அட்ராக்டிவாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் அதோட உழைப்பு வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் பாருங்கள், சைனா பொருட்கள் மற்ற எல்லா நாட்டு பொருட்களும் பாருங்கள், கொஞ்சம் உழைப்பு கம்மியாக தான் இருக்கும். அதனால் இந்த சுதந்திர தினத்தில் நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் இந்திய இந்திய மேட் இன் இந்தியா அந்த பொருட்களாக கொண்டு வாங்கணும். அப்போ தான் நம்ம உற்பத்தி அதிகரிக்கும், சிறு தொழில் பெருதொழி எல்லாருமே அவங்க இது பண்ண முடியும். அப்போ நம்ம தான் வரணும். மற்ற கண்ட்ரி அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்குவாங்க. அதனால தான் பணம் வீக்க ஏற்பட்டு என்ன பண்ணுது, நம்மளோட பொருட்கள் எல்லாமே விலை உயர்வுது, எல்லாமே காரணம். அதனால் நம்ம இந்திய பொருட்களை மேக்ஸிமம் வாங்குவோம்னு சொல்லி இந்த சுதந்திர தினத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடுகிறேன். ஜெய் ஹிந்த்.